ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணலாம்? ஸோ என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போட போகிற வீடியோஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல். ஸோ இந்த ஆலுவேரா ஜெல்லோட யூசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிராண்ட், ஸோ ஆலுவேரா ஜெல் வந்து இதில் வந்து என்னெல்லாம் யூஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஆலுவேரா ஜெல்லை வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, இதை வந்து மாய்ஸ்சரைசர். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டரி மாதிரி இருக்கும். மார்க்கெட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஆலுவேரா ஜெல்ஸ் பிராண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்டமோ ஸோ அந்த மாதிரியான இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள். பட் நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா ஜெல்லுனாலே வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலரில் காமிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஆலுவேராவை எடுத்து நீங்கள் ஹோம்மேடே பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்காது. ஸோ ஷாப்பில் விற்கிறவங்கெல்லாம் அவங்க அந்த கலர்ஸ் ஆட் பண்ணி விற்கிறாங்க அந்த ஒரிஜினல் ஃபீலுக்காக. ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. ஸோ அதோடய யூசேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்து ஆலுவேரா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பேஸு. ஸோ மேக்கப் பேஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆலுவேரா. ஆலுவேரா ஜெல்ல மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணலாம். மேக்கப் பேஸ் மீன்ஸ் இட்ஸ் லைக் அ ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஆலுவேரா ஜெல்லை வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு ப்ரைமர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைக் போர்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ஈவன் ஃபினிஷ்டு லுக் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆச்சுன்னா அந்த மாதிரி பேர்ன் அண்ட் ரெட்னஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலுவேரா ஜெல்லை போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதோடு இல்லாமல் வந்து அந்த ரெட்னஸையும் குறைக்கும், அந்த இரிட்டேஷனையும் வந்து அந்த எரிச்சலையும் வந்து குறைக்கும். கொஞ்சம் ஆலுவேரா ஜெல்லோட லெமன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து நைட் பேக்காக கூட போட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் போகிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்லாம் போயிடும். ஒரு ஐ பேக்காகவும் போகலாம், ஐ மாஸ்க் மாதிரி போட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, இந்த பிம்பிள் ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இதை மாய்ஸ்சரைஸாகவே யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்டர் ஷேவிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஜெல்லை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சில்லான மாதிரி, ரிலாக்ஸ் ஆன மாதிரி, இரிட்டேஷன் குறைஞ்சி ஜஸ்ட் வந்து சில்லான மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஹேரை வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஹெவியாக வந்து ஹேர் ஸ்ப்ரேலாம் அடிக்காமல் வந்து ஜஸ்ட் இந்த ஜெல்லை வந்து எடுத்து அப்ளை பண்ணி ஹேரை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் மாஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டனிங் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டனிங் நேச்சுரலாக வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஜெல்லை வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக வந்து ஹேர் எடுத்து ஜெல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி நேச்சுரலாக வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வந்து நேச்சுரலாக ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுக்கு ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் மெயினாக. ஸோ இதுதான் வந்து இதோடய யூசேஜஸ்ஸு. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.